அனைத்து ஆன்மீக நேயர்களுக்கும் என் இனிமையான வணக்கம். நான் உங்கள் ஆன்மீக வழிகாட்டி. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, சாத்தங்குடி விஸ்வநாத சுவாமி ஆலயம். வாங்க, இன்னைக்கு இந்த கோவில் வரலாறு தான் பார்க்க போறோம். பொதுவாக சிவாலயங்களில் மூலவரின் விக்கிரகம் கருப்பு வண்ணத்தில் இருப்பது இயல்பு. அபூர்வமாக சில ஆலயங்களில் மரகதலிங்கம், பவளலிங்கம் இருப்பது உண்டு. ஆனால் பானலிங்கம், மதுவர்ணம் என அழைக்கப்படும் தேன் நிறத்தில் காணப்படுவது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். ஆம், இப்படிப்பட்ட ஒரு பானலிங்கம் உருவில் உள்ள இறைவன் சாத்தங்குடி எனும் கிராமத்தில் உள்ள விஸ்வநாத சுவாமி ஆலயத்தில் அருள் புரிகிறார். சாத்தங்குடி ஒரு சின்னஞ்சிறிய அழகிய கிராமம். உத்தரவாகினி எனும் கொள்ளிடம் ஆற்றின் தென்கரையிலும், திருப்புன்கூர் மற்றும் தலையாலங்காடு எனும் தலங்களுக்கு வடமேற்கிலும், திருவாலபுத்தூர் மாணிக்கவண்ணர் ஆலயத்திற்கு வடகிழக்கிலும், செவ்வாய்த்தலமான வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மேற்கிலும், இலுப்பைப்பட்டு திருநீலகண்டர் ஆலயத்திற்கு கிழக்கிலும் என சுற்றிலும் சிவத்தலங்கள் சூழ அமைந்துள்ளது சாத்தங்குடி விஸ்வநாத சுவாமி ஆலயம். முகப்பில் மொட்டை கோபுரம், அதை தாண்டியதும் விசாலமான பிரகாரம். அந்த பிரகாரத்தின் நடுவே நந்தியும் பலி பீடமும் இருக்க, அடுத்து உள்ளது சிறப்பு மண்டபம். அதையடுத்து மகா மண்டபமும் அர்த்த மண்டபமும் இருக்கின்றன. இதனை அடுத்து இருக்கும் கருவறையில் இறைவன் விஸ்வநாத சுவாமி லிங்க திருமேனியில் கிழக்கு திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். இறைவனின் ஆவுடை பாகம் சதுரமாகவும், நிறம் மதுவர்ணம் என அழைக்கப்படும் தேன் நிறத்திலும் அமைந்துள்ளது. பானலிங்கத்தின் நிறம் பல நூறு ஆண்டுகளை கடந்தும் பலவித அபிஷேகங்களாலும் எண்ணெய் சாற்றுவதாலும் மாறாத நிலையிலேயே உள்ளது. இறைவன் சன்னதிக்கு வடபுறம் இறைவி விசாலாட்சியின் சன்னதி உள்ளது. அன்னை நின்ற கோலத்தில் கீழ் திசை நோக்கி அருள் பாலிக்கிறாள். இங்கு அன்னைக்கு நான்கு கரங்கள். அன்னை தன் ஒரு கரத்தில் உத்ராட்ச மாலையையும், இன்னொரு கரத்தில் தாமரை மலரையும் ஏந்தி காட்சி தருகிறாள். அன்னையின் மற்ற இரு கரங்கள் அபய வரத அஸ்த முத்திரைகளுடன் காட்சி தருகின்றன. இது தவிர அன்னை இங்கு திருமண கோலத்தில் காட்சி தருவது சிறப்புக்குரியதாகும். எனவே இங்கு திருமணமாக வேண்டி காத்திருப்பவர்களும், கிரக பாதிப்புகளால் திருமணமாக தாமதமாகும் பெண்களும் இங்கு வந்து அன்னையை ஆராதனை செய்து வந்தால் அவர்களுக்கு விரைவாக திருமணம் நடைபெறுவது உறுதி என்கின்றனர் பக்தர்கள். இங்கு இறைவனும் இறைவியும் ஒரே முகமாக கிழக்கு நோக்கி அருள் பாலிப்பது வீரசக்தி என அழைக்கப்படுகிறது. இந்த அமைப்பும் ஒரு சிறப்பான அமைப்பாகவே பக்தர்களால் கருதப்படுகிறது. ஆலயத்தின் தீர்த்தம் கங்கா தீர்த்தம் உள்ளது. தலவிருட்சம் வில்வம். இறைவனின் தேவ கோட்டத்தில் தட்சிணாமூர்த்தி வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார். ஆலய திருச்சுற்றில் மேற்கில் பிள்ளையார், வள்ளி தெய்வானை, சமேத முருகப்பெருமான் சன்னதிகளும், வடக்கில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளன. கிழக்கில் சூரியன் நான்கு கைகளுடனும் திருவாட்சியுடனும் ஒரே கல்லினாலான நான்கடி உயரத்தில் தனி சன்னதியில் அருள் பாலிக்கிறார். இறைவன் இறைவி சன்னதிக்கு இடையே கைலாசநாதர் சன்னதியும் உள்ளது. இந்த ஆலயம் முற்றிலும் கருங்கல் வேலைப்பாடுகளால் ஆனது. இந்த ஆலயத்தில் பூஜை முறைகள் மற்றும் திருவிழாக்கள் சைவ ஆகமங்களில் ஒன்றாகிய காரண ஆகமத்தின்படி நடத்தப்படுகிறது. இந்த ஆலய விழாக்களாக நால்வர் திரு நட்சத்திரம், வருட பிறப்பு, நவராத்திரி, தீபாவளி, சிவராத்திரி, சங்கராந்தி, தைவெள்ளி, பங்குனி உத்திரம், விஜயதசமி, விநாயகர் சதுர்த்தி, திருக்கார்த்திகை ஆகிய நாட்களில் இறைவன் இறைவிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகிறது. கண்ணீரின் கவலை தீர்க்கும் அன்னையாகவே இங்கு அருள் பாலிக்கும் விசாலாட்சி விளங்குகிறாள் என்று பக்தர்கள் நம்புவது உண்மைதான். இந்த ஆலயம் தினமும் காலை 7 மணி முதல் 9 மணி வரையும், மாலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவில் எங்கே இருக்கிறது, எப்படி செல்வது போன்ற முழு தகவல்களையும் பார்க்கணுமா? டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.